இல்லை இல்லை, கண்டிப்பாக குறைச்ச ஒரு நலன் விரும்பி தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது, வய இது இருக்குது, ஸ்லிம் ஆகிப்பாரன் வாய்ப்புகள் கிடைக்கும், நல்லா இருக்கு. கண்டிக்கிறியா? ஓ கண்டிப்பாக கண்டிப்பாக, ரைட், ஓகே. வள்ளுவன் ஒன்று சொன்னான், ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னா, ஈதல் கொடுப்பது, தர்மம் செய்வது, ஈதல் இசைபட வாழ்தல். அப்படி தர்மம் செய்தால் புகழ் உன்னை தேடி வரும், புகழோடு வாழலாம், அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ட்டான். அதனால தான் 10,000 ரூபா இருந்தால் ஒரு 500 ரூபா உதவி பண்ணுங்க, 1,00,000 ரூபா இருந்தால் ஒரு 10,000 ரூபா உதவி பண்ணுங்க ஏழைகளுக்கு. ஆக எல்லாருக்கும் உதவி பண்ணி நாம் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான். இப்போ கடந்த 1.5 வருஷமாக நிறைய உதவிகள் நான் பண்ணிகிட்ருக்கேன். இடையில இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்னா எனக்கு ஒரு 5,000 ரூபா கொடுக்கணும். ஏன்னா யூடியூப்பில் அங்கே போகுது இங்கே போகுதுன்றாங்க, அதெல்லாம் போட்டோம், அது இல்லை, அதுக்கு நான் சொல்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு 5,000 ரூபா கூட ஒரு ஏழைக்கு அங்கேயே கொடுத்துருவோம், அந்த மேடையிலே கொடுத்துருவோம். ஆனால் இன்னைக்கு 25,000 ரூபா இந்த நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் சிரிக்க வைத்தவன், கலைத்துறையை உரிமை உயிராக மதித்தவன், என் கூடவா 2-3 நாள் நாடகம் நடிச்சிருக்கான், வடிவேலோட நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கான், படங்கள் பண்ணியிருக்கான், நீண்ட காலமாக கலைத்துறையை நேசிக்கிற ஈழத்தமிழன். என் சகோதரர்கள் ஈழத்தமிழர் இருக்கார்களே, இந்த ராஜபக்சேல கொன்று குவிக்கப்பட்ட அதிலிருந்து தப்பித்து வந்தவன் தான் என்னுடைய போண்டாமணி. அவருடைய உழைப்பு சண்டையானா வெளியூர் நாடகம், அங்கே மக்களை மகிழ்க்க போவான். அவன் ஒரு 6 மாசமா உடல் நலம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். இவ்வளோ காலம் சினிமாவில் நடித்து உழைச்சி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்களை சிரிக்க வைத்தது தான் அவன் புகழ் சேர்த்தது, பணம் சேர்க்கலை. உடல் பலம் பாதித்ததாலே அவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நாம் இவ்வளோ காலம் அந்த தம்பியோட பழகி நாம் அவர் உதவி பண்ணலன்னா என்ன பிறவி நான் எடுத்து என்ன பிறகுறோம். ரஜினிகாந்த் சார் கூட 2 வாரத்துக்கு முன்னால் 1,00,000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்படி எவ்வளோ அமௌண்ட்லாம் பெருசு இல்லை, இந்த உதவி பண்ணுறாங்க இல்லையா அது பெரிய உதவி. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் முந்தா நாள் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன், அந்த படம் பேர் தெரில, சிவஸ்ரீ சக்தி என்னமோ ஒரு பேர் வந்து, காலை 9 to 21 ஆக்ட் பண்ணேன், எனக்கு 25,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க, ஒரு நாள் 25,000 ரூபா கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு நான் நடித்ததாக வந்தால் அந்த பணத்தை அப்படியே ஏழைகளுக்கு கொடுக்கறது என் முடிவு, நான் அதை வீட்டுக்கு கொண்டு போகிறதில்ல. அதனால் அந்த 25,000 ரூபாய தம்பி பேரரசு, கலைஞம் நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லார் சார்பிலும் இந்த 25,000 ரூபா செக், என் தம்பி மறு சின்ன செலவு தான் அவனுக்கு, மருந்து வாங்க கூட இது உதவாது. ஆனால் என் மனம், நம் கூட பழகின ஒரு நடிகன், இத்தனை பேரை சிரிக்க வைத்தவன் இன்றைக்கு உடல் நல குறைவால் வதைப்படுகிறான், குடும்பத்தை இல்லை. அதனால் நான் ஒரு சின்ன உதவியாக இருக்கணும்னு இந்த 25,000 ரூபாய் செக்கை தம்பி கொடுத்து என் சின்ன அண்ணனின் ஒரு சின்ன உதவி ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். அதெல்லாம் தப்பு, அது என்ன வேலை.